நண்பர்களே பைக்கில் சைலன்சர் பார்த்தோன்னா அதிகபட்சமாக ரைட் சைடில் தான் இருக்கும் பழைய காலத்தில் வந்த பைக்கிலெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சைலன்சர் இன்ஜினுக்கு அடியில் வர மாதிரி தான் வச்சுருந்தாங்க இன்ஜினுக்கு அடியில் சைலன்சர் பைப் வரும் பொழுது பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாகும் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போதோ இல்லை ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றும் போது சைலன்சரில் அதிகமாக அடிப்பட்டுச்சு அதனை தொடர்ந்து வந்த பைக்குகளில் ரெண்டு சைடும் சைலன்சர் கொடுத்தாங்க ரெண்டு சைடும் சைலன்சர் கொடுத்த பொழுது கார்னரிங்கில் வளையும் பொழுதுலாம் உராய்வு ஏற்பட்டுச்சு ரோடோட உரசிச்சு இப்போ வர மாடர்ன் பைக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் சைலன்சர் கொடுக்குறாங்க சில பைக்கில் சில பைக்குகளை சீட்டுக்கு அடியில் வர மாதிரியும் கொடுக்குறாங்க ரெண்டு சைடும் சைலன்சர் கொடுத்தாலும் கொஞ்சம் ஹைட்டான உயரத்தில் தான் கொடுக்குறாங்க அதிகபட்சமாக சைலன்ஸர் பைக்கில் ரைட் சைடில் தான் இருக்கும் சைலன்சர் ரைட் சைடில் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு அவசியம் கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அதிகபட்சம் ரைட் சைடில் தான் இருக்கும் அப்படி ரைட் சைடில் இருக்கிறதுனால நமக்கு சில நன்மைகளும் இருக்குது பொதுவாக பைக்கில் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அம்மா ஒன் சைடாக தான் உட்காருவாங்க அப்போ லெஃப்ட் சைடில் கால் வைப்பாங்க கால் வைக்கிற இடத்துல ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல சைலன்சர் வந்துச்சு அப்படின்னா சைலன்சர் போக போக அதிகமாக ஹீட் ஆகும் ஹீட்னால சாரியில் படலாம் ஹீட்னால சாரி தீ படிக்கலாம் இல்லை அவங்களுடைய காலில் வந்து எதுவும் காயங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி அவங்க கால் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்காது இந்த மாதிரி ஒரு காரணத்தினால ரைட் சைடில் இருக்கிறது நமக்கு நன்மையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடில் செயின்ஸ் ப்ராக்கெட் இதெல்லாம் வரும் அப்போ ரைட் சைடில் சைலன்சர் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காகவும் ரைட் சைடில் இருக்கிறது நல்லது அடுத்ததாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் தான் ட்ரைவ் பண்ணுவோம் பைக்கை போய் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா சைட் ஸ்டாண்டு லெஃப்ட் சைடில் தான் கொடுப்பாங்க பைக்கில் ஃப்ரெண்டோடு போயிட்டுருக்கோம் சடனாக பேலன்ஸ் இல்லை பைக்கில் வந்து வில போகுது சாய போகுது இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய கால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டு கால் தான் தரைக்கு போகும் லெஃப்டு லெஃப்ட்டு கால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ லெஃப்டில் சைலன்சர் வச்சேன்னாக்கும் சைலன்சர் காலில் படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால சைலன்சர் ரைட்டில் இருக்கிறது கொஞ்சம் சேஃபான ஒன்றாக தான் இருக்குது ஆக ரைட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனா ரைட்ல இருக்கிறதுனால நமக்கு நிறையவே நன்மைகள் இருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி